இன்னைக்குல இருந்து நீ முண்டாட்டி உங்களை சொல்லல கதையில சொல்றேன், இனிமேல எனக்கு ஒழுக்கமா நீ அறங்கி ஓடி நடக்கண, இல்லைன்னா உனக்கு நடக்கிறே வேற. இந்த பிள்ளை பாக்குறேன், என்னடா நம்ம ஊரை யாருக்கு அலங்காம தெரிஞ்சேன், என் ஒத்த கையில் மஞ்சள் கயிறு கட்டிப்பிடி சவுடா பேசுறானே, வாடின்றேன் ஓடின்றேன் அவளே விளையாடுறேன், என்னடி நான் சொல்றேன், என்ன நீ கேக்குதா இல்லையா, பேசிக்கிட்டே இருக்காங்க, கலந்து கலந்து போயிட்டே இருக்கு. அப்ப கிழக்க ஒரு சேவல் பூவை, இந்த சேவல் புரிஞ்சிருச்சு என்ன உலக மக்களும் பள்ளி செய்வாரே முருகன் அழைப்பார்கள் பரது தந்தே 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 பக்கத்திலே
கன்னி பெண் இருக்க பக்கத்தில் கன்னி பொண்ணு காட்டிட்டேன் போவீங்களா? என்ன மான உள்ள செய்வீங்க? வெட்டிக்கிறேன்.
திடீர்னு உள்ள போய் காமிச்சுட்டா இவர் என்ன ஒண்ணு திடீர்னு உள்ள போய் காமிக்க சொல்றாரு. காமிச்சுட்டா சாமி இல்ல இதுக்கு மேல நான் போய் பார்த்தது அப்படின்னு சொல்லி காலில் உழந்து கூப்பிட்டுட்டு நான் நான் உலகத்திலேயே அதிசயத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு செலவு வைக்க போறாரு. போய் பார்க்க சொல்லுங்க செலவு வச்சிருக்காங்க. ஊர் ஜனமே செய்யறது யாரும் கேட்க மாட்டேது. நல்ல அறிவான பிள்ளை, அழகான பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளை. ஏடா இப்படி இருந்தாங்க பிள்ளை யாரும் கேட்க மாட்டேது. என்ன செய்ய ஊர் ஜனமே சேர்ந்து யாருக்கு அடக்கல என்ன பேர் வைப்பாங்க? யாருக்கு அடக்கல என்ன அடங்காப்படா பேர் வச்சுட்டாங்க. அடங்காப்படான்னு பேர் வச்சுட்டாங்க. ஒரு வயது கட்டுறதுக்கு ஒருத்தரும் இல்ல திரும்ப முடிக்கிறதுக்கு. யாரு அடங்கா கட்டுவானா என்ன மாதிரி ஒரு இடத்துக்கு கேட்டுருச்சு செய்தி. இந்த மாதிரி ஒரு ஊர்ல அடங்காப்படம் பிள்ளை இருக்கா அந்த பிள்ளைய போய் கட்டிக்கலாம்ப்பா நக நேரத்தில் கூட அப்படின்னு சொல்ல என்ன மாதிரி வந்துட்டேன் போய் கேட்கிறேன். ஏவா உன் மகளாம்ல பேர் அழகாப்படையாம்ல உன் மகளை நான் அடைய கேட்டுறேன் உன் மகளை நான் திரும்ப முடிச்சு கொடு அப்படின்னு சொல்றேன். என்ன பொருள்? ஒரு நாய், ஒரு சேவல், ஒரு அருவா, ஒரு அருவா நிச்சயம் பண்ணி திருமணம் வச்சாச்சு. திருமணம் வச்சாச்சுன்னா இங்க வள்ளியம்மா முதல் இரவு என்னென்ன பொருள்? நாய் ஒரு கட்டில கட்டிட்டேன், சேவல் ஒரு கட்டில கட்டிட்டேன், அருவா பக்கத்தில் வச்சுட்டேன். பிள்ளை பாதி கேட்குறேன், ஏலாய் இவ்வளோ நாள் நீ யாருக்கு அழகாம செஞ்ச? இன்னைக்குலேருந்து நீ என் முண்டாட்டி, இன்னைக்குலேருந்து நீ என் முண்டாட்டி. உங்களை சொல்லலை, கதையில சொல்கிறேன். இனிமேலே எனக்கு ஒழுக்கமாக நீ அடங்கி ஓடி நடக்கணும், இல்லைன்னா உனக்கு நடக்கிறே வேறு. இந்த பிள்ளை பார்க்குறேன், என்னடா நம்ம ஊரை யாருக்கு அழகாம தெரிஞ்சேன்? என் ஒத்த கையில் மஞ்சள் கயிறு கட்டிப்பிடி சவுடா பேசுகிறானே வாடின்றேன் ஓடின்றே அவளை இல்லைன்றேன். என்னடி நான் சொல்கிறேன், என்ன நீ கேட்குதா இல்லையா? பேசிக்கிட்டே இருக்காங்க, கலந்து போயிட்டே இருக்கு. அப்போ கிழக்க ஒரு சேவல் பூவை, இந்த சேவல் பூந்துருச்சு கட்டிபுரி சேவல் சேவடி சொன்னேன். சேவலை உன்ட்டு என்ன சொன்னேன் நான்? உன் என்ன சொன்னேன்? என்னை கேட்காம உன்னை கூப்பிடணும் சொன்னேன். இல்லை ஏன் எனக்கு அருவல் அடித்தேன், ஒரே இருக்கு கழுத்தை குறவன தூக்கி இருந்துட்டேன். இப்படி பார்க்குறேன், என்னடா கிருப்பையில் இருப்பான் போலயே சேவலை கொண்டு விட்டானே அப்படின்னு சொல்ல. அடுத்து யார் இருக்காது? நான் ஏன் கொண்டாட்டி இருக்காங்க? நான் ஏன் நான் சொல்ல கேட்டு நடக்கணும் இல்லை சேவல் உனக்கு நடக்கும் அப்படி சொல்ல. வழக்க நாய் ஊழையிட இது ஊழிட்டுச்சு அறுவாடு. ஏன் நாய் உனக்கு நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நீ கேட்காம குழைக்கணும்னு சொன்னில்ல, ஏன் குழைச்சி அறுவடுத்து ஒரே போடு மண்ணை துண்டா போச்சு. வச்சிருக்கிற யாரு உனக்கு பார்க்குறான். அப்போ சொல்கிறேன், இங்கே வா நாய்கிட்ட சொன்னேன் கேட்கல வெட்டியாக உங்களுக்கு செத்து போச்சு. சேவலிச்சு அதுவும் கேட்க வெட்டியாக கூட செத்து போச்சு. மிச்சருக்காரு நீ மட்டும்தான் இருக்க. இப்போ ஒழுக்கமா என் கூட என் பேச்சை கேட்டு குடும்பம் நடத்துறியா? இதில் நாயும் சேவல் செத்து நீயும் சாகுறியா அப்படின்னு சொல்ல. பொம்பளை தானே பயம் வந்துருச்சு படான்னு காலில் விழுந்துட்டேன். எப்பா சென்றாளா நீ மேலும் அவங்க கூட ஒத்து வச்சு குடும்பம் நடத்துறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாளா? நான் என்ன சொல்கிறேன்? கூட்டு பைய போய் கடையில வாங்கிட்டு வரேன் சொல்ல. முயற்சி பண்ணி கொடுங்க. குருட்டுப்பையன் தானே கொடுக்க முடியுமா?
பாலை வெள்ளை வெளியே இருக்கும்னு அவன் சொல்ல. சரி, என் வெள்ளை வெளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி? ஆமா, வெள்ளை வெளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்க, வெள்ளை வெளியெல்லாம் கொக்கு மாதிரி இருக்குன்னு சொல்ல. சரி, கொக்கு மாதிரி, கொக்கு மாதிரி இருக்குமா? கொக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்க. சரி, கையப்பிடிச்சு
என்னை விட்டு ஓடி போகும் Thank you.
இதுவே வேளாண் வந்து வேடிக்கை பண்ணி வந்தான். ஏனென்றால் தாங்கள் திருமணம் முடிவு காலப்பட்டு விட்டது. தாங்களுக்கு என்ன வர வேண்டும்? ஒன்றும் அவசரப்படாதீங்க.
சாட்சி. ராமச்சந்திரன் மகன் சாஸ்தா அவர்கள், எங்க அரவணை மிஸ்டர் கூடிய அருமை அப்பா நாடக ஆசிரியர் டி எம் பாலமுருகன் அவர்களுக்கு 400 ரூபாய் அன்பில் கொடுக்கிறார். இதுவரையிலும் நாடத்தை கண்டுகிட்டு நாடாக்களார் ரசிகர் அவர்களுக்கும், ஏனைய சுற்றுப்பட்டார கிராம பொதுமக்களுக்கும், விழா கமிட்டியார் அவர்களுக்கும், காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும், சிறந்த முறையில் தெள்ள தெளிவாக மின் தடை இல்லாமல் ஒளி ஒளி ஏற்பாடு செய்துள்ள நமது சன்னாசி ரேடியோஸ் அவருக்கும், அதனை சார்ந்த உரிமையாளர் இயக்குனர் அனைவருக்கும், என் சார்ந்த முதலை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும், மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளராக மதிப்பிக்க முடியக்கூடிய அருமையப்பா டி எம் பாலமுருகன் சார்பாகவும், இந்த நாடகத்தினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த மதிப்பிற்கு முறையக்கூடிய மறைந்த மாமேதை அன்பு ஐயா டி ஆர் மகாலிங்கம் அவருடைய குடும்பத்தில் சார்பாகவும், மற்றும் அருமையன்னர் டிஆர்எம்எஸ் ராஜேஷ் மகாலிங்கம் அவருடைய குடும்பத்தில் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கங்களோடு நீங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. கை தட்டி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம்.